ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளா இல்லை ரொம்ப காலங்களாகவே பல பேர் மனசுக்குள்ள பிட்புல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லை ராட்வைலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்து இருந்துகிட்டே இருக்கும். பாதுகாத்ததுக்கும் சரி பரபரப்பான பாவம் பண்ணதுக்கும் சரி இந்த ரெண்டு டாக்ஸோட பேர் தான் உலகம் முழுக்க பரவி இருக்கு. இப்படிப்பட்ட இந்த பவர்ஃபுல்லான அக்ரஸிவான டாக்ஸ்லேயே எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி நம்ம மனசில் துள்ளி குதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட குழப்பத்தை வெளியேற்றுறதுக்கு தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எது பாடியிலையும் சரி மாடியிலையும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது எந்த இடத்துல நல்லா சர்வைவ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாக்ஸ் எதுக்காக டெவலப் பண்ணப்பட்டது எதுக்காக அதிகமாக பயன்படுத்தப்பட்டதுன்னு தெரிஞ்சாதான் இந்த டாக்ஸ்க்குள்ளே இருக்கிற பேசிக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பிட்புல்லை பற்றி பார்ப்போம். பிட்புல் டெரியரை பொறுத்த வரைக்கும் ஓல்டு இங்கிலீஷ் புல்டாகும் சில டெரியர் வகை டாக்ஸுக்கும் மிக்ஸான ஒரு மிக்சர் தான் இந்த அமெரிக்கன் பிட்புல் டெரியர். அந்த காலத்தில் சில இடங்களில் புல் பைட்டிங்கும் பியர் பைட்டிங்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வச்சிருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய சில பேர் இந்த என்டர்டைன்மெண்ட்டும் பார்த்தாலும் இந்த காலையிலோடையும் கரடிகளோடையும் இந்த சண்டை போடுறதுக்கு கட்டுமாசான டாகாக உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி ஓல்டு இங்கிலீஷ் புல்டாகோட ஸ்ட்ரென்த்தையும் டெரியரோட ஸ்பீடையும் கலந்து உருவாக்கணும் தான் இந்த அமெரிக்கன் பிட்புல் டெரியர். ஸோ ஆரம்பத்தில் இது பிறந்ததும் பொழைச்சதும் ஃபைட்டிங்காக தான் இருந்ததுனால இன்ன வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பிட்புல்ஸ் குள்ள அக்ரெஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அதனாலதான் பல நாடுகள்ல அது மேல பல கேசஸ் இருக்கு. ஆனா இந்த விஷயங்களுக்குலாம் அந்த நாய் மட்டும்தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நல்லா இருந்த நாய் நாசமா போய் மோசமா இனி நாலு பேரை கடிக்கிற அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கணும் அதோட ஓனர்ஸும் காரணம் தான். ஸோ அதை கரெக்டா வளர்க்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்ப ராட்வைலர் பத்தி பார்த்தோம்னா ஜெர்மனில இருக்கக்கூடிய ராட்வைலர் அப்படின்னு சொல்ல போற ஒரு இடத்துல டெவலப் பண்ணப்பட்ட பிரீடு தான் இந்த ராட்வைலர். அங்க இதை பேசிக்காவே ஒர்க்கிங்காகவும் கார்டிங்காகவும் பயன்படுத்திருக்காங்க. தெளிவா சொல்லணும்னா சின்ன சின்ன வண்டிகளை இழுக்கிறதுக்காகவும் இல்ல வரவங்களை பொழக்கிறதுக்காகவும் பயன்படுத்தப்பட்ட பிரீடு. பட் இதுக்கும் அக்ரெஷன்ஸ் அதிகமா இருக்கிற காரணத்தினால சரியா வளர்க்கணும் இல்லனா பல வழக்க சந்திக்க வேண்டியதா இருக்கும். சோ பேசிக்காவே அது ஃபைட்டிங்காக டெவலப் பண்ணப்பட்ட பிரீடு. இது கார்டிங்காகவும் ஒர்க்கிங்காகவும் பயன்படுத்தப்பட்ட பிரீடு. சைஸ்னு பார்க்கும்போது ராட்வைலர் 56 69 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டும் 35 60 கிலோ வரைக்கும் ஆவரேஜா வெயிட்டும் வரும். அண்ட் பிட்புல் டெரியரை பொறுத்த வரைக்கும் 43 53 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டும் 27 கிலோ வரைக்கும் வெயிட் வரும் ஆவரேஜா. பிட்புல விட ராட்வைலர் பாக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா ப்ராடா தெரியும். நல்ல ஒரு ஹெவியான பிரீடும் கூட. அமெரிக்கன் பிட்புல் டெரியரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. பாக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்லிம்மா ஆத்லெட்டிக்கா தெரியறதுனால மோஸ்ட்லி இந்த ரெண்டு டாக்ஸையும் சைட் பை சைட் நீங்க வச்சு பார்த்தோம்னா ராட்வைலர் தான் அதிகமா அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தெரியும். பட் இந்த சைஸை மட்டும் வச்சு இதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கும் இதுதான் வின் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் இப்படிப்பட்ட சைஸையும் தாண்டி பல விஷயங்களை பார்த்து புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது ஒரு ஸ்ட்ராங்கான பிரீடு இதனால சர்வை பண்ண முடியும் இதால வின் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் என்னென்ன அதுல எது ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத இனிமே பார்க்கலாம். இன்டெலிஜென்ஸ் பொதுவா யார் அதிகமா கோவப்படுறாங்களோ அவங்களுக்கு அதிகமா மூளை வேலை செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த பிட்புல் டெரியரும் அப்படின்னு சொல்லலாம். சில பிட்புல்ஸ்க்கு ஆக்ரோஷம் ரொம்ப அதிகமா வரதுனால நேரங்களில் அதுக்கு என்ன பண்றோம் அப்படிங்கறது புரியாது யாரை கடிக்கிறோம் அப்படிங்கறது தெரியாது. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தான் தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணும். பட் அதுக்காக பிட்புலுக்கு இன்டெலிஜென்ஸே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பல பிட்புல் டெரியர் அதோட இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி பல வேலைகளை பார்த்துருக்கதா நம்மளே பார்த்துருக்கோம். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஆவரேஜான இன்டெலிஜென்ட் டாக் அப்படின்னு சொல்லலாம். பட் ராட்வைலர்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. பிகாஸ் இது வெளியே பாக்குறது தான் டார்க்கா இருக்குமே தவிர உள்ளுக்குள்ள ரொம்ப பிரகாசமா இருக்கும். அது மோஸ்ட்லி இதோட மைண்ட் லெவல கொஞ்சம் தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இதுக்கும் கோவம் அதிகமா தான் வரும். பட் அதே சமயத்தில் இதோட இன்டெலிஜென்ஸும் அதிகமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் பல டாக்ஸ் அனலைஸ் பண்ணி ரெடி பண்ண டாக் இன்டெலிஜென்ட் ரேங்கிங்ல இந்த ராட்வைலர் டாப் 10 இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் தன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை சீக்கிரமா புரிஞ்சிக்க முடியும் தான் என்ன செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஃபைட்னு வந்தாலும் சரி இல்ல சர்வைவல் வந்தாலும் சரி இதுக்கு கொஞ்சம் அதிகமான அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீடு ஒரு விஷயத்தை துரத்தி பிடிக்கிறதுக்கும் அதே விஷயத்திலிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கும் ஒருத்தருக்கு தேவையான முக்கியமான விஷயம் தான் ஸ்பீடு. பொதுவாக ஒரு டாகால எவ்வளவு ஸ்பீடுக்கு ஓட முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா 13-20 மைல் பெர் ஹவர் ஸ்பீடுக்கு அதால ஆவரேஜா ஓட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்படிப்பட்ட ஸ்பீட் லெவல் ஒவ்வொரு பீடுக்கும் ஒவ்வொரு லெவலில் இருக்கும். ராட்வைலருக்கும் பிட்புலுக்கும் எவ்வளவு இருக்கு இதுல இது ரொம்ப வேகமா ஓடும் அப்படின்னு பார்த்தோம்னா ராட்வைலர்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 18-25 மைல் பெர் ஹவர் ஸ்பீடுக்கு அதால ஓட முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் லார்ஜ் ஸ்பீடா இருக்கிறதுனால இதால ரொம்ப வேகமா ஓட முடியாது. பிட்புல பொறுத்த வரைக்கும் இதே கதை கிடையாது. பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் ஸ்லிம்மா ஆத்லெட்டிக்கா இருக்கிறதுனால ராட்வைலர்ஸ் விட இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆவரேஜா பிட்புல்லால 25-30 மைல் பெர் ஹவர் ஸ்பீடுக்கு ஓட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ வேகத்துல ராட்வைலர்ஸ் இருந்தது வேகத்துல பிட்புல்ஸ் இருந்தது. ஸ்ட்ரென்த் ராட்வைலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்துல இருந்து சின்ன சின்ன வண்டிகளில் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கிங் டாக்காக பயன்படுத்தப்பட்டது. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான டாக் தான் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்ஃபேக்ட் இது பாக்கிறதுக்கே கொஞ்சம் பயில்வான்மா இருக்கிறதுனால இதை பார்த்தோன்னே மோஸ்ட்லி இது ஒரு ஸ்ட்ராங்கான டாக் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தோம்னா ராட்வைலர்ஸால கிட்டத்தட்ட 300-400 கிலோ வரைக்கும் கூட அவரேஜா இழுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அளவுக்கு ஸ்ட்ரென்த் இந்த ராட்வைலர்ஸோட பாடியில நிறைஞ்சு மறைஞ்சு இருக்கு. அதுக்காக பிட்புல்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பிட்புல்ஸ்மே வெயிட் நல்லா இருக்கும். ஏன் அது அதிகமான வெயிட்டை இழுக்கிறதுக்கு தான் அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வெயிட் புல்லிங்கை விரும்பக்கூடிய பீடு. அதனால தான் அந்த பிட்புல் டேரியஸ் மோஸ்ட்லி வெயிட் புல்லிங் காம்படிஷன்ஸ்ல வந்து பயன்படுத்துவாங்க. இன்ஃபேக்ட் ஒரு நல்ல எக்ஸசைஸ் பண்ண பிட்புல்ல பார்த்தா நமக்கே பொறாம வரும். அந்த அளவுக்கு உடம்பு முழுக்க பல கட்சோட கட்டுமஸ்தா காய்ச்சிக்கக்கூடிய பீடு தான் இந்த பிட்புல் டேரியர். ரெண்டுத்துல எதுக்கு பாடி ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இருக்கும்னு பார்த்தோம்னா ரெண்டுத்துக்குமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாடி ஸ்ட்ரென்த் வைஸ் அது ரெண்டுத்துக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இல்லை.
இதுக்கு முன்னாடி பாடி ஸ்ட்ரென்த் பத்தி பார்த்துட்டோம், இப்போ நாடி ஸ்ட்ரென்த் பத்தி பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும், ஸ்பெஷலா கார்டிங் அண்ட் ஃபைட்டிங் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும், அதோட பாடியும் நாடியும் நல்லா இருந்தா தான் அதை நாடி வரவங்க நிம்மதியா இருக்க முடியும். அப்படிப்பட்ட பைட் ஃபோர்ஸ் இந்த ரெண்டு டாக்ஸ்க்கும் எவ்வளவு இருக்கு, எது ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிட்புல் டெரியரை பொறுத்த வரைக்கும் 235 PSI அழுத்தத்தோட அதால கிடைக்க முடியும், நம்ம வாழ்க்கையை முடிக்க முடியும். ராட்வீலர்ஸால 328 PSI வரைக்கும் அழுத்தமா கிடைக்க முடியும். பிட்புல் டெரியர் விட ராட்வீலர்ஸ் பைட் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இதுதான் டாப் மோஸ்ட் பைட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. பிகாஸ் இன்ன வரைக்கும் நிறைய பேர் பிட்புல் தான் பைட் ஃபோர்ஸ் அதிகம், ராட்வீலர் தான் பைட் ஃபோர்ஸ் அதிகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட டாக்ஸோட பைக் ஃபோர்ஸ்ல டாப் மோஸ்ட்ல இருக்கிறது கங்களோட பைக் ஃபோர்ஸ் தான், அதாவது 743 PSI. இதோட கம்பேர் பண்ணும்போது அந்த ரெண்டு பைக் ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியான பைக் ஃபோர்ஸ் மாதிரி தெரியல. நம்ம வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு அந்த வாயே போதும் அப்படிங்கறத நம்ம ஞாபகம். அக்ரஷன் ஒரு முக்கியமான பாயிண்ட், இல்லைன்னா இது ரெண்டுக்கு ரொம்ப பொதுவான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆக்ரோஷத்தினால தான் அகில உலகமே இது ஒரு ஆபத்தான டாக்ஸ் கன்சிடர் பண்றாங்க. வரும்போது அந்த அக்ரஷன் ஒரு மேஜரான ரோல் பிளே பண்ணது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அக்ரஷன் இந்த ரெண்டு டாக்ஸ்ல எதுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி டாக்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயமும் இருக்கு. அது என்னதான் ஆக்ரோஷத்துக்கு பேர் போன டாகா இருந்தாலும் பேசிக்காவே இது அன்பு பொழியக்கூடிய டாக்ஸ் தான். சோ அதை சரியா வளர்த்துட்டோம்னா அது அப்படியே மெயின்டைன் ஆகும். ஏன்னா ஆக்ரோஷம் உள்ள வந்து ஆட ஆரம்பிச்சிடும், அப்புறம் கடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேட ஆரம்பிச்சிடும். இந்த டாக்ஸ் வளர்க்கணும் முடிவு பண்ணிட்டா கரெக்டா ட்ரெயின் பண்ணி வளர்க்கணும் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. மத்தபடி இந்த ரெண்டு டாக்ஸ்ல எதுக்கு அக்ரஷன் அதிகம் அப்படின்னு மோஸ்ட்லி பிட்புல்க்கு தான் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பலகாலமாக ஃபைட்டிங்ல ஊறி போனதுனாலையும் அதுக்காகவே டெவலப் பண்ணப்பட்டதுனாலையும் பிட்புலோட அக்ரஷனும் சரி அதோட ஆதிக்கமும் சரி இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில பிட்புல்ஸ்க்கு ஆக்ரோஷம் அதிகமாச்சுன்னா என்ன நடந்தாலும் எதிரில் நிக்கிறது முடிக்காம விடாது. அதனாலதான் உலகம் முழுக்க ஏகப்பட்ட கேசஸ்ல இந்த பிட்புல் வந்து மாட்டியிருக்கு. எனர்ஜி அண்ட் ஸ்டாமினா, எந்த விஷயத்தை செய்யறதுக்கும் இந்த ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கணும், இல்லைன்னா அந்த விஷயத்தை செய்யறது ரொம்ப கஷ்டம் தான். அப்படிப்பட்ட இந்த எனர்ஜியும் ஸ்டாமினாவும் எந்த டாக்ஸ்க்குள்ள தக தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்துல இருந்தே ஒரு ஒர்க்கிங் டாக பயன்படுத்தப்பட்டது. இப்போ வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் ரோட்ஸ் ஒர்க்கிங்காக இயங்கக்கூடியது. ஆப்வியஸா இதனால எனர்ஜியும் ஸ்டாமினாவும் இருக்கும் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியுது. பிகாஸ் இந்த ரெண்டும் நல்லா இல்லைன்னா இந்த ஒர்க் இதால பண்ணிருக்கவே முடியாது, பண்ணணும்னு ஆசைப்படவும் முடியாது. பட் இது கொஞ்சம் லாஸ் பீடா இருக்கிறதுனால இதுக்கு அவ்வளவா எனர்ஜியும் ஸ்டாமினாவும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் ஓரளவுக்கு நல்ல எனர்ஜியும் ஸ்டாமினாவும் உள்ள பிரீடு தான். சோ எக்ஸசைஸ் வந்து நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். பிட்புல்ல பத்தி பார்த்தோம்னா ராட்வீலரோடையும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் ஓடுறது தாவறது கவுறது அப்படின்னு பல ஸ்போர்ட்ஸ்ல அந்த பிட்புல் டெரியர்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதோட பாடி ஸ்ட்ரக்சர் தான் அப்படின்னு சொல்லலாம். சோ எனர்ஜியும் ஸ்டாமினாவும் பிட்புலுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிளைமேட் அண்ட் ஹெல்த் என்ன சம்பந்தமே இல்லாம இருக்கு அப்படின்னு பல பேர் யோசிக்கலாம், பட் சம்பந்தம் இருக்கு. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த ஃபைட்ல எது வின் பண்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மட்டும் நம்ம பார்க்க போறது கிடையாது. எல்லாத்திலையும் ஸ்ட்ராங்கான டாகா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சொல்லிருந்தேன். அப்படி பார்த்தோம்னா அது எவ்வளவு நாளா ஹெல்த்ல இருக்கு அண்ட் எந்த இந்த கிளைமேட் அதில் என்டூர் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கும். ஃபர்ஸ்ட் பிட்புல்ல பத்தி பார்த்தோம்னா இது ஹாட் வெதர் ஒரு அளவு நல்லாவே டாலரேட் பண்ணும், கோல்டு வெதர் ஒரு அளவுக்கு மேல தாங்காது. இது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பெருசா எதுவும் இல்லாதனால நல்ல ஹெல்த்தியான பிரீட் அப்படின்னு சொல்லலாம். சோ இதோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தோம்னா 8-15 வருஷம் வரைக்கும் ஆவரேஜா வாழும். இந்த பக்கம் ராட்வீலர், இது குளிரா இருந்தாலும் சரி வெயிலா இருந்தாலும் சரி ஒரு அளவுக்கு ஈவனாவே தாக்குபிடிக்கும் பிடிச்சிருக்கும் பண்ணிருக்கோம். அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி.